डियर स्टूडेंट्स नाम लेसन फाइव पण्पडुत्तुम पळमोळिगळ पार्त्तुट्टिरुक्कोम अदुल वंदु बुक पैक वन मार्क्स पार्त्तुट्टिरुक्कोम ओकेंगला इन द लास्ट पेज इदोड मुडिच्चिरुक्कोम पळमोळिय निरैवु செய்க लास्ट टाइम नाम मैम टीच पण्णे इप्प नेक्स्ट पेज पार्क्कलाम ओकेवा படத்திற்கேற்ற பழமொழியை தேர்வு செய்க இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க இந்த பிக்சரை வச்சு நெல் வந்து நெல்ல தூற்றிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதுதான் இந்த பழமொழி இத வெச்சு நீங்க அந்த பழமொழி இந்த படத்தை வெச்சு பழமொழியை கண்டுபிடிக்கணும் சிறுதுளி பெருவெள்ளம் சிறுதுளி பெருவெள்ளம் அதுவா இல்ல யானைக்கும் அடிசருக்கும் அதுவா இல்ல காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஓகேவா அதுதான் கரெக்ட் ஆன்சர் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து முதல் எழுத்து மாற்றினால் வேறு சொல் முதல் எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்க மாத்துனீங்கனா அது வேறு சொல்ல உருவாகும் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க படிக்க நீயும் விரும்பு ஓகேங்களா இது அவங்களே கொடுத்திருக்காங்க இத வெச்சு நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் மாத்தி எழுதணும் படிக்க நீயும் விரும்பு ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பாறையை உடைப்பது இரும்பு இந்த வி எடுத்துட்டு இ மட்டும் போட்டுறோம் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் மாத்தி இருக்கோம் ஓகேங்களா பாறையை உடைப்பது இரும்பு படிக்க நீயும் விரும்பு பாறையை உடைப்பது இரும்பு நெக்ஸ்ட் சுவைத்தால் இனிக்கும் எது இரும்பு கரும்பு சுவைத்தால் இனிக்கும் கரும்பு காரு இம்பு கரும்பு நெக்ஸ்ட் பூ மலருதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும்னா அரும்பா இருக்கும் நம்ம மொக்குன்னு சொல்வால அரும்புன்னு சொல்லணும் பூ மலருதுக்கு முன்னாடி அரும்பு ஓகேங்களா ஆரு இம்பு அரும்பு ஓகேவா அகைன் ஒன் டைம் பார்க்கலாம் படிக்க நீயும் விரும்பு பாறையை உடைப்பது இரும்பு சுவைத்தால் இனிக்கும் கரும்பு பூ மலரும் முன்பு அரும்பு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கையின் மறுபெயர் கை உங்களுடைய ஹேண்ட் கை இருக்குல்ல அதோட மறுபெயர் என்னன்னா கரம் கையினுடைய மறுபெயர் கரம் கையின் மறுபெயர் கரம் வயலுக்கு இடுவது உரம் ஊராயும் உரம் கரம் காய் எடுத்துட்டு ஊ போட்டா போதும் உரம் வயலுக்கு இடுவது உரம் பூக்களை வந்து நம்ம கற்றோம்னு சொல்லுவோம்ல பூக்களை தொடுத்தால் மாலைன்னு சொல்லுவோம் அது என்னன்னு சொல்லலாம் சரம் பூக்களை தொடுத்தால் சரம் ஓகே பூக்களை தொடுத்தால் மாலைன்னு எழுதிடாதீங்க சரம் ஓகே நெக்ஸ்ட் புன்னை என்பது மரம் புன்னைன்னு ஒரு மரம் இருக்கு ஓகேங்களா புன்னை என்பது ஒரு மரம் ஓகே கையின் மறுபெயர் கரம் வயலுக்கு இடுவது உரம் பூக்களை தொடுத்தால் சரம் புன்னை என்பது மரம் ஓகேவா இந்த பிக்சர்ல கூட பாருங்க பூக்களை தொடுத்து வச்சிருக்காங்க மாலையை அதை சரம்னு சொல்லுவோம் பூவை கட்டி வச்சோம்னா அதை சரம்னு சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க நீரை இறைக்கிறது ஏற்றம் மாடு கட்டி ஏற்றத்தில் நீர் இறப்பாங்க கிணத்துக்குள்ள இருந்து தண்ணி நீர் இறைத்திடுவது ஏற்றம்னு பேர் ஏ வந்து இழுக்குன்னு கீழே ஏற்றம் நீர் இறைத்திடுவது ஏற்றம் புயலோ இயற்கை புயலுங்கிறது இயற்கையினுடைய சீற்றம் புயலோ இயற்கை சீற்றம் சீ சுழிக்கணும் சீற்றம் ஏற்றம் சீற்றம் தவறு இழைப்பது குற்றம் தவறு செஞ்சா அதுக்கு பேர் என்ன குற்றம் தமிழ்ல குற்றம் ஓகே வீட்டுக்குள்ள என்ன இருக்கிறது முற்றம் முன்வாசலுக்கு முன்னாடி இருக்குல்ல அதை முற்றம்னு சொல்லுவாங்க வீட்டின் உள்ளே முற்றம் ஓகே நீர் இறைத்திடுவது ஏற்றம் புயலோ இயற்கை சீற்றம் தவறு இழைப்பது குற்றம் வீட்டின் உள்ளே முற்றம் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகி இதில் உங்களுக்கு கேட்டாங்கன்னா இதை கேட்டுட்டு இந்த கொஷின் கேட்டுட்டு தான் இதுக்கு ஆன்சர் கேட்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நாம் என்னன்னு பார்க்கலாருங்க அறிந்து கொள்வோம்னு இருக்குது முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும் அதாவது முன்னோர்கள்னால் நம்ம தாத்தா காலத்து முன்னோர்கள்னால் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்கள தான் நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தாவோட அப்பா
பாட்டனார் இவங்கெல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழி. பழமொழிக்கு இன்னொரு பெயர் முதுமொழின்னு பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, செயல் திட்டம் ஆக்டிவிட்டி. 5 பழமொழிகளை எழுதி அவை இன்று உணர்த்தும் பொருளையும் அதன் உண்மையான பொருளையும் எழுதி வருக. நீங்கள் இதை செய்ய சொல்லியிருக்காங்க, உங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இணைத்து மகிழ்வோம் அப்படின்னா மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், கவனிங், லிசன் பண்ணுங்கள். டாக்லெஸ் ஒர்க் மோர், இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, அதை தமிழ் பழமொழி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை மேட்ச் பண்ணணும். டாக்லெஸ் ஒர்க் மோர், நல்லா கவனிங்க. நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது, அது வருமா? மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல வருமா? குறைவாக பேசு அதிகம் வேலை செய். ஓகே, குறைவாக பேசணும் அதிகமாக வேலை செய்யணும். உழைப்பின்றி ஊதியமில்லை, பதறாத காரியம் சிதறாது, பதறாத காரியம் சிதறாது. இப்போ என்ன கொஸ்டின்? டாக்லெஸ் ஒர்க் மோர், டாக்லெஸ் ஒர்க் மோர், லெஸ் டாக் பண்ணுறது, குறைவாக பேசு அதிகம் வேலை செய். ஓகேவா? அதான் மேட்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. அதுதான் டாக்லெஸ் ஒர்க் மோர் ஃபஸ்ட்டு ஒன், குறைவாக பேசு அதிகம் வேலை செய். ஓகேவா? செகண்டு பார்க்கலாம், செகண்டு பாருங்கள். நோ பெயின் நோ கெயின், நோ பெயின் நோ கெயின் சைடில் பாருங்கள். நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, குறைவாக பேசு அதிகம் வேலை செய்ய குறிச்சிட்டோம். உழைப்பின்றி ஊதியமில்லை, நோ பெயின் நோ கெயின் அப்படின்னா உழைப்பின்றி ஊதியமில்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. குட் கவுன்சில் ஹாஸ் நோ ப்ரைஸ், குட் கவுன்சில் ஹாஸ் நோ ப்ரைஸ். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. தேர்டு ஒன், நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது. ஓகே, நோ ப்ரைஸ், அதை கூட நீங்கள் ஐடென்டிஃபைக்கு வச்சுக்கலாம். குட் கவுன்சில் ஹாஸ் நோ ப்ரைஸ், நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது. ஓகேங்களா? நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது. அடுத்தது, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட், ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா ஃபோர்த்து ஒன் பாருங்கள், நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது பால் எழுதியாச்சு, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, அது என்ன பண்ணலை, குறைவாக பேச அதிகம் வேலை செய் குறைச்சி ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு, உழைப்பின்றி ஊதியமில்லை அதுவும் பண்ணியாச்சு. இப்போ என்ன வரும்? பதறாத காரியம் சிதறாது, அதுதான் வரும். ஹேஸ்ட் மேக் வேஸ்ட் அப்படின்னா பதறாத காரியம் சிதறாது. ஓகேவா? இது ஃபோர்த்து ஒன். ஓகேங்களா? ஃபோர்த்து ஒன். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து பாருங்கள். All that glitters is not gold. All that glitters is not gold. அப்படின்னா மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஓகேங்களா? மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஓகேவா? இதை வந்து நீங்கள் நல்லா இந்த பேஜ் இப்போ மேம் என்ன டீச் பண்ணணும் அதை எழுதி உங்கள் கிளாஸ் மேமுக்கு டெஸ்ட் எழுதி உங்கள் கிளாஸ் மேமுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஓகே.